இறைவனை நினைத்து வாழும் அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் ஆன்மீக தமிழ் சேனலின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பலமுறை சாலைகளை கடக்கும் போது ஏதேச்சையாக சில பொருட்கள் நமக்கு கிடைக்கும். உதாரணமாக கைக்குட்டை, சிலரின் கைப்பை, பர்ஸ் போன்றவை கிடைக்கும். மாறாக சில சமயங்களில் சாலைகளில் பணம் விழுந்திருப்பதை நாம் கண்டிருப்போம். அது சிறு நாணயம் துவங்கி பெரும் தொகையாக கூட இருந்திருக்கலாம். யாரொருவர் அப்படி பணத்தை காண்கிற போது அதை எடுக்கும் ஆர்வமற்று அந்த பணத்திற்குரிய உண்மையான நபரே வந்து எடுத்து கொள்ளட்டும் என நினைக்கிறாரோ அதுவே அறம் சார்ந்த சிந்தனை, அதுவே சரியான அணுகுமுறை. குறிப்பாக இதுபோன்ற அணுகுமுறை உள்ளவர்களின் கண்களுக்கே பணம் அல்லது நாணயம் தட்டுப்படுவதும் இயற்கை. மற்றவரின் பணத்தை நாம் எடுக்கக்கூடாது என்பது நேர்மையான சிந்தனை என்ற போதும் அப்படி ஒன்று நம் வாழ்வில் நிகழ்ந்தால் அது நமக்கு நடக்கவிருக்கிற ஏதோ ஒன்றை குறிக்கும் நிமித்த அறிகுறி என்று சாஸ்திரம் சொல்கிறது. காரணம், பணம் என்பது ஒரு வகையான ஆற்றல். அதிகாரம், மதிப்பு என அனைத்து வலிமையான ஆற்றலையும் தன்னகத்தே கொண்ட ஒரு அம்சம். காரணம், பணம் என்கிற பொருள் மட்டுமே உலகில் பல கோடி கிரகங்களை கடந்து சுழன்று கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு கரங்களுக்கு சென்று கடக்கும் போதும் ஒவ்வொரு வகையான ஆற்றலை அது தன்னகத்தே வாங்கி கடக்கிறது. எனவே சக்திகளுள் வலிமையானது பணம் என்றும் சொல்லலாம். நீங்கள் கடக்கும் சாலையில் நாணயம் உங்களுக்கு கிடைத்தால் ஒரு புதிய வாழ்வு தொடங்க இருக்கிறது என்று பொருள். பெரும் வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதும் அர்த்தம். நாணயத்தை சாலையில் காண்பது நீங்கள் சரியான வெற்றி பாதையில் செல்கிறீர்கள் என்பதன் அறிகுறி. மேலும் நாணயத்தை கண்டெடுப்பது உறவுகள் வலுப்படும் என்பதையும் உணர்த்துவதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ரூபாய் தாளை சாலையில் கண்டால் மனதில் அப்போது எது குறித்து அச்சம் கொண்டிருக்கிறீர்களோ அதை பறக்கவிட்டு உங்கள் மனம் சொல்லும் பாதையில் உறுதியாய் செல்லுங்கள் என்று உங்களுக்கு சூஜனையாக அமைகிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள் மனதில் சரியான பாதையை தேர்வு செய்திருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் இதுபோன்று பணம் அல்லது நாணயம் உங்கள் கண்ணில் பட வாய்ப்புண்டு. அதை நோக்கி தளராமல் நீங்கள் செல்லலாம் என்கிற சமிக்ஞையை இது உணர்த்துகிறது. நிச்சயம் ஒரு நேர்மறை மாற்றம் உங்கள் வழியில் காத்திருக்கிறது என்பது பொருள்படும். இவையெல்லாம் சிலருக்கு பலிக்கலாம், பலிக்காமலும் போகலாம். நல்ல உற்சாகமான சிந்தனைகளை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது எப்போதுமே நம்மை புத்துணர்வாக வைத்திருக்கும். இந்த பார்வையில் அவரது பலிப்பது அவரின் திறமையை பொறுத்து தான் அமைந்திருக்கும். எனவே இனி சாலையில் பணம் இருந்தால் எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் உங்கள் விருப்பம். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளலாம். இந்த தகவல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோலையும் சந்திப்போம். நன்றி.